வெல்கம் டு VOT Films. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு பேரை போட்டு அடைச்சிடறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பசில்ஸ் புதிர்கள் அதெல்லாம் சால்வ் பண்ணா மட்டும்தான் வீட்டை விட்டு வெளியே வர முடியும். அந்த கேம் விளையாடுறதுக்கு ஏழு விதிகளை முதல்ல சொல்லிடுறாங்க. ஆனா அந்த ஏழாவது விதியை யாருமே படிக்காம உள்ள போயிடுறாங்க. அது என்னன்னா, புதிர்களை சால்வ் பண்ண முடியலன்னா அவங்க அந்த வீட்டை விட்டு உயிரோடவே வெளியே வர முடியாதுன்னு அவங்க தலைவிதியை நிர்ணயிக்கிற விதி தான். அப்படி அந்த வீட்டுக்குள்ள அவங்களுக்கு என்ன ஆபத்து காத்துட்டு இருந்தது அப்படிங்கிற ஒரு பயங்கரமான படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு ஹாண்ட். படத்தோட முதல் ஏதோ ஒரு இருட்டான இடத்துல சில பேர் ஆணி அடிக்காங்க, வெல்டிங் அடிக்காங்க, ஏதோ ஒரு இடத்தை சில பேர் கட்டுற மாதிரி தெரியுது. அங்க ஒரு கூடையில ஏகப்பட்ட முகமூடிகளும் கிடக்கு. அப்படியே ஊருக்குள்ள காமிக்காங்க, அன்னைக்கு ஹாலோவின் ஃபெஸ்டிவல், பயலுவ பொண்ணுங்களாம் பேய் வேஷம் போட்டுக்கிட்டு ஜாலியா வீடு வீடா போய் சாக்லேட் வாங்குற ஃபெஸ்டிவல். ஆனா இந்த பண்டிகையோட இன்னொரு பேரு இறந்தவர்களை கொண்டாடும் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நைட்ல ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு உட்காந்துருக்க, அவ வீட்டு கதவு முன்னாடி எவனோ பூசணிக்காய் தூக்கி அடிச்சுட்டு கார்ல ஓடி போயிடறான். வெளியே வந்து பார்த்த அந்த பொண்ணு கடுப்பாயி நேரா வீட்டுக்குள்ள போய் அவ ஃப்ரெண்டை பிடிச்சு, எவோ பாய் ஃப்ரெண்டுக்கும் உனக்கும் அடியில கூடி பூந்து முன்னாடி வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அவனும் மலர்ந்து போயிடுறான். யாரு நீ, எதுக்கு வந்து என்ன விஷயம் கேட்க அப்படிங்கறப்பதான் இவன் தான் வர சொல்லி கை காமிச்சதா சொல்றா. ஆனா நம்ம பய அவ பின்னாடி நின்றுட்டு இருந்த வெயிட்டருக்கு இன்னொரு பியர் பாட்டில கொண்டு வர சொல்லி கை காமிச்சிருக்கான். சரியா போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பி போக பாக்கா. பாட்டி முடிஞ்ச நைட்டு வெளியே வந்து அவ அம்மா வீட்டுக்கு கிளம்பி போலான்னு ஓலால அட்ரஸ் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு அவன் முன்னாடி இந்த பூட்டி இந்த கதவு கங்கிட்டு யாரோ ஒருத்தன் சிவப்பு கலர் சாத்தான் ட்ரெஸ் போட்டு நிக்கிற மாதிரி தெரியுது. இவ அப்படியே மிரண்டு போய் பாத்துட்டு இருக்க, அதுக்குள்ள எங்க போற, இனிமேலதான் பார்ட்டியே ஸ்டார்ட் ஆகுதுன்னு அவன் ஃப்ரெண்டு கிளம்புறாங்க. அந்த கார் என்ன வருதுன்னு பாக்காங்க. ஆனா அந்த ரோட்ல இவங்களை தவிர வர யாருமே இல்ல. அப்ப சடார்னு ஒரு லைட் எரியுது. என்னன்னு பார்த்தா இவங்க போஸ்டர்ல போட்டிருந்த அந்த அட்ரஸ்க்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஹண்டட் ஹவுஸ் பாக்கவும் இவங்க காரை திருப்பிட்டு அதுக்குள்ள போவ, அந்த சின்ன ரோட்ல இருந்தே தனியா ஒரு கிலோமீட்டர் உள்ள ஓட்டிட்டு போனப்பதான் அந்த இடம் வருது. அவங்க போய் பார்க்கிங்ல காரை நிப்பாட்டுறப்பவே அங்க ஒரு நாலு கஸ்டமர் நின்னுகிட்டு இருக்காங்க. வாசல் இருக்கிறவன் கதவை தொடர்ந்து அவங்களை உள்ள அனுப்பிவிட பின்னாடியே நம்ம ஆளுகளும் அங்க வந்து நிக்காங்க. அப்போ அந்த மூடப்பட்ட ஷட்டர் கதவுக்கு முன்னாடி கோமாளி வேஷம் போட்டு ஒருத்த நிக்கான். அவங்களுக்கு ஒரு ஆறு டிக்கெட் வேணும்னு சொல்லிட்டு அந்த கோமாளி இதை கேட்காங்க. இவங்க செல்போன் எல்லாத்தையும் அந்த கோமாளி வேஷம் போட்டுக்கவன் ஒப்படைச்சிடணும். அதை அவன் அந்த பெட்டியில லாக் பண்ணி வச்சு சாவியை இவங்ககிட்ட கொடுத்துருவான். இவங்க திரும்ப எப்ப வெளியே வராங்களோ அப்ப இவங்களே ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம். அதை கேட்ட உடனே ஒவ்வொருத்தனுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. இருந்தாலும் ஜாலி பண்ணதான வந்திருக்கோம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் த்ரில்லா இருக்கும்னு சொல்லிட்டு போன்களெல்லாம் ஒப்படைச்சிட்டு அவங்க நின்றுகிட்டு இருக்க, திடீர்னு அந்த ஹாண்டட் ஹவுஸ்ல இருந்து ஒரு பொண்ணு கதற சத்தம் கேக்கு. அதை கேட்ட இவங்களோ ஆகா செம த்ரில்லா இருக்கும் போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க ஆறு பேரும் உள்ள போறாங்க. அவங்க உள்ள வரவுமே வெளியே இருக்கிற அந்த கோமாளி ஷட்டர திரும்ப பூட்டிடுறான். உள்ள நூலாம்படையெல்லாம் போட்டு பேய் வீடு மாதிரி நல்லா பயங்கரமா அலங்கரிச்சு வச்சிருக்காங்க. அதுலயே நடந்து போயிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு எலும்பு குழு முன்னாடி வந்து எல்லாம் பயங்காட்டுது. அதையெல்லாம் தாண்டி ஒரு தலை சுத்த வைக்கிற ப்ளூ கலர் பாலம் வழியா நடந்து ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க ஒரு கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடிக்கு அங்கிட்டு மூஞ்சல பேய் மாதிரி முகமூடி வேஷம் போட்டு ஒருத்த நிக்கான். இவங்கள பாக்கவும் உள்ள போய் தர தரன்னு ஒரு பைய எழுத்துட்டு வரான். அந்த பைய திறந்தா அதுல ஒரு பொண்ணு படுத்து கிடக்கா. அந்த பையோட ஜிப்பு திறக்கவும் என்ன காப்பாத்துங்க, தயவு செஞ்சு என்ன கொண்டாடுங்க, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவ கதற அங்க பழுக்க வச்ச ஒரு கம்பி எடுத்துக்கிட்டு அந்த முகமூடி போட்டவன் மெல்ல அவ மூஞ்சி பக்கத்துல கொண்டு வந்து வைக்கவும் அவ வழியில துடிக்கிறா. சட்டுன அந்த இடமெல்லாம் புகையாயிருது. புக கலைஞ்சு பார்த்தா அவங்க ரெண்டு பேர்த்தையும் காணும். ஸ்பெஷல் எஃபெக்ட் எல்லாம் ரொம்ப பயங்கரமா வச்சிருக்காங்களப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன்னேறி போறாங்க. போய் பார்த்தா அது ஒரு சடுகுடு பாதை. அந்த பாதை ரெண்டா பிரியுது. வலது பக்கம் சேஃப் கிடையாதுன்னு இடது பக்கம் போனா சேஃபா இருக்கும்னு எழுதியிருக்கு. அதுல நம்ம டைலரு ஹீரோயின் ஃப்ரெண்டு அவங்க எல்லாம் சேஃப்ங்கிற டைரக்ஷன்ல போயிடவும் நம்ம ஹீரோயினும் நாட் சேஃபே போகும் சொல்லிட்டு திகிலான இடத்தை நோக்கி போறா. நம்ம டைலரும் இன்னும் ரெண்டு பொண்ணும் அந்த சேஃபான டைரக்ஷன்ல நடந்துட்டு இருக்க, திடீர்னு அவன் சட்டையில ஏதோ கரை இருக்கிற மாதிரி பாக்குறா. என்னன்னு பார்த்தா என்ன மாதிரி இருக்கு. அப்படியே மேல நிமிந்து பார்த்தனா அவங்க தலைக்கு மேல சிவப்பு கலர்ல ஏதோ துணியில முடிச்சு போட்டு
போட்டு தொங்க விட்டுருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் இவனு இன்னொரு பொண்ணு மூணு பேரும் அந்த நாட் சேஃப்ங்கிற தீல நோக்கி போனாங்களே, அங்க போய் பார்த்தா ஒரு முட்டுச்சந்து, அங்க மூணு சவப்பட்டி இருக்கு. மூணத்தையும் திறந்து பார்க்கங்க, உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. ஆனா கடைசி சவப்பட்டிய திறந்துட்டு மறுபடி மூடுறப்போ உள்ள வேற ஏதோ திறக்கிற மாதிரி சத்தம் கேக்கு. இந்த சவப்பட்டிக்குள்ள ஒரு கதவு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அது மூடினா மட்டும்தான் அந்த பக்கம் திறக்கும்னு தெரிஞ்சுக்கிறாங்க. சரி முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு முதல்ல நம்ம ஈத்துற இவனு அதை திறந்து உள்ள போய் கதவை மூடவும் ஒரு அஞ்சு செகண்ட்லயே அவனுக்கு பின்னாடி இந்த கதவு திறந்து அவன் வித்தியாசமான ஒரு இடத்துக்குள்ள போயிடறான். அங்க போவே இது ஒர்க் ஆயிட்டு அப்படின்னு இவங்களுக்கு சொல்லவும் அடுத்தது நம்ம ஹீரோயின் போறா. அவளும் போய் கதவு புட்டிக்கிட ஒரு அஞ்சு பத்து செகண்ட்ல அவளுக்கு பின்னாடி உள்ள கதவை திறந்து அவளும் அங்க போயிடுறா. இறுதியா இவங்களோட ஃப்ரெண்டு மேலரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா, அவளையும் அங்கிருந்து செவள தாவிடா தாவு அப்படின்னு சொல்ல இவளும் கதவு திறந்துட்டு உள்ள வந்து நிக்கா. ஆனா பத்து செகண்டுக்கு மேல ஆயிட்டு பின்னாடி உள்ள கதவு திறக்கல. அப்ப சார்னு ஆயிரக்கணக்கான எட்டுக்கால் பூச்சிகள் அந்த ஓட்ட வழியை இவன் மேல உழுது. இவத்தனால அழகி போய் கத்த கதவு பின்னாடி திறந்து இவன் இந்த பக்கம் வரவும் நம்ம இவனு அவளை சாந்தப்படுத்துறான். அது எல்லாமே பொம்மை எட்டுக்கால் பூச்சின்னு சொல்லிட்டு அந்த எட்டுக்கால் பூச்சி மேல ஒட்டி இந்த ஸ்டிக்கரை காமிக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் எதையோ பார்த்து தன்னால ஷாக்காய் நிக்கா. என்னன்னு பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி செவுத்துல ஒரு பெரிய ஓட்டை இருக்கு, அதை சுத்தி அம்புக்குறியா போட்டிருக்கு. இந்த இடத்துக்குள்ள ஊர்ந்து போக சொல்லி அந்த ஓட்டைக்கு அங்கிட்டு என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது, ஃபுல் இருட்டா இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் அலறி போய் உட்காந்துருக்க. இந்த பக்கம் நம்ம டைலரும் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அங்க பூத கண்ணாடிகள்லாம் இருக்கு, அதுல அவங்க உருவம் மாறுறத பார்த்து ஜாலி பண்ணிட்டு இருக்க. அந்த கண்ணாடி அறைய தாண்டி இன்னொரு இடத்துல வந்து நிக்காங்க. அங்க ஒரு பெரிய செவுத்துல மூணு ஓட்டை இருக்கு, அதுக்குள்ள கை விட்டு அது எந்த மனித உறுப்புங்கிறத தடவி பார்த்து கண்டுபிடிக்கணுமா. நம்ம பயலுள்ள சல்பான பயலுங்க சில பேரு அது குளோரி ஓட்டைகள்னு நினைப்பீங்க. ஆனா ஒரு பொண்ணு போய் முத ஓட்டைக்குள்ள கையை விட்டு தடவி பார்க்க என்ன வலுவலுன்னு இருக்கு அப்படின்னு சடார்னு வெளியே எடுத்து வீசுறா. பார்த்தா நூடுல்ஸ் ஆட பக்கி பயலுல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம டைலரு ரெண்டாவது ஓட்டைக்குள்ள கை விடுறான். அப்ப சட்டுன்னு நம்ம டைலர் கையை ஏதோ தொட்ட மாதிரி தெரியுது. அப்ப திடீர்னு அவன் கையை ஏதோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி அவன் காட்டு கத்து கதற இவ பயந்துடுறா. பார்த்தா டைலர் விளாண்டுருக்கான், அவனுக்கு அங்க ஒரு நெல்லிக்காய் கிடைக்கி. இறுதியா நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு அந்த மூணாவது ஓட்டைக்குள்ள கை விட்டு பார்க்க. ஆனா இவ கைக்கு எதுவுமே தட்டுப்படல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கையை வெளியே எடுக்கா. அவ கையில போட்டிருந்த மோதலத்தை காணும். ஐயோ இது ஹீரோயினோட அம்மா மோதலமாச்ச, கடைக்கெல்லாம் என்ன கொண்டே போடுவல அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படியாவது எடுத்து ஆகணுங்க. சரி முயற்சி பண்ணுவோம் சொல்லிட்டு நம்ம டைலர் ரெண்டாவது ஓட்டைக்குள்ள கை விட அந்த மோதலத்தை எடுக்கலான்னு பாக்காங்க. அந்த பொண்ணோ உண்மையாவே யாரோ கையை பிடிச்சி இருக்காங்கன்னு கத்தி கதறா. உடனே நம்ம டைலர் அவளை அங்கிருந்து இழுத்து கீழே போட்டு காப்பாத்திடுறான். அவ கைய பாத்தனா அங்கங்க வெட்டுக்காயம் பட்டு ரத்தமா வருது. இங்க அந்த செவுத்து ஓட்டைக்குள்ள இவனு நம்ம ஹீரோயின் மேலரி மூணு பேரும் பூந்து அங்க ஒரு சின்ன டனல் வழியா ஊர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அது இன்னொரு சடுகுடு பாத மாதிரி இருக்கு. இவன் இவங்களை முன்னாடி வழி நடத்தி போய்கிட்டு இருக்க அவன் ரெண்டு மூணு முட்டுச்சந்தல முட்டி கடைசியா அதை விட்டு வெளியே போறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சிடறான். அவன் அங்க போவோம் இவங்களுக்கு சவுண்ட் விடுறான். அந்த சத்தம் வர்ற திசை நோக்கி நம்ம ஹீரோயின் ஊர்ந்து போயிட்டு இருக்க. அப்ப ரைட் சைட்ல இன்னொரு வழி பிரிஞ்சு போறதை பாக்கா. அங்க கருப்பா ஏதோ ஒரு உருவம் ஊர்ந்து போற மாதிரி இவளுக்கு தெரியுது. லைட்டா திக்கு திக்குன்னு அடிக்க கடகட கடனு இவன் போன திசை நோக்கி போய் அந்த டனலை விட்டு வெளியே வந்துடுறான். வெளியே இறங்கி வந்து பார்த்தனா இவளுக்கு பின்னாடியே வந்துட்டு இருந்த மேலரிய ஆளை காணும். அவ பேர சொல்லி கூட்டு கூட்டு பார்த்தோம், எந்த ஒரு சத்தத்தையும் காணும். அப்போ யாரோ ஊர்ந்து வர்றமா தெரியுது. அப்படியே ரெண்டு ஸ்டெப் பேக் எடுத்து வச்சா உள்ள இருந்து சிவப்பு கலர் அங்கேயும் முகமுடியும் போட்டு ஒருத்தன் வெளியே வந்து நிக்கான். எங்க ஃப்ரெண்டு இன்னும் உள்ளதா இருக்கா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆனா ஒண்ணுமே பேசாதவன் பக்கத்துல உள்ள ஒரு சுவிட்ச தட்டவும் அவங்களுக்கு பின்னாடி லைட் எரியுது. இவங்களும் லைட்ட பதறி போய் பின்னாடி இருக்கிற கதவை நோக்கி போக திறந்து பார்த்தா அங்க ஒரு சின்ன மாடிப்படி மாதிரி இருக்கு. அது வழியா இவங்க ஏறி போனா அங்க செவுத்துல ஒரு ஓட்டை இருக்கு, அது வழியா ஸ்லைடு பண்ணி போகணும் போல இருக்க. அந்த செவப்பு அங்கி போட்டவன் பின்னாடியே நிக்க நம்ம ஹீரோயினும் இவனும் அதுல ஸ்லைடு பண்ணி வராங்க. அவங்க வந்து விழுற இடம் ஒரு டார்க்கான இலை தலைகள் நிறைஞ்ச இடமா இருக்கு. அது ஒரு சுடுகாடு மாதிரி செட்டிங் போட்டு வச்சிருக்காங்க. அங்க தூரத்துல முகமுடிய மாட்டிக்கிட்டு கையில மிஷின் ரம்பத்தோட ஒருத்தங்க வரான். அவன் வெட்ட வர்ற மாதிரி பயங்காட்ட இவன் அரண்டு போய் போல அங்கிட்டு பிடிச்சு தள்ளி விட்டுறான். நைசா அங்கிருந்து கிளம்பி வந்துடுறான். இவங்க ரெண்டு பேரும் வந்து அங்க இருக்கிற கதவை திறக்கவும் உள்ள டைலர் அந்த ரெண்டு பொண்ணு உட்காந்துருக்காங்க. இல்ல மாப்பிள்ள கதவை மூடிக்காத அப்படின்னு சொல்றதுக்குள்ளயும் இவன் கதை விட்டுதான், அது தானா மூடிடுது. ஏம்ல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கான். அங்க அவங்க ஃப்ரெண்டு கையில வெட்டுப்பட்டு உட்காந்துருக்க பார்த்து அரண்டு போயிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது இவங்க இங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு. சடான்னு அவங்க முன்னாடி உள்ள ஒரு திற விலகுது. முத ஒருத்தன முகமுடி போட்டு பார்த்தாங்களே அவங்க நிக்கான். முன்னாடி இழுத்துட்டு வந்த மாதிரியே தர தரன்னு ஒரு பைய இழுத்துட்டு வரான். ஆனா இப்போ அந்த ஜிப் பேக்குள்ள இருக்கிறது இவங்களோட ஃப்ரெண்டு மேலரி. அவன் மயங்கன நிலைமையில கிடக்க இவங்களோ எல அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்ப அதே மாதிரி பழுக்க வச்ச கம்பி எடுத்து கொண்டு அவன் மண்டையில ஷக்குன்னு குத்தவும் இந்த திற மூடிடுது. இவங்க ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னு இவங்களுக்கு புரிஞ்சிருது. இங்க இருந்து தப்பிக்கணும்னா இவங்களுக்கு போன் தேவை. அந்த போனை பாக்ஸ்ல போட்டு மூடி சாவியை இவங்க கையில தான் கொடுத்தாங்க. அது யார் தெலுக்குன்னு கேட்கவும் கையில வெட்டு வாங்கின நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு அந்த சாவியை கொடுக்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் அவ ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் டோரை பார்த்ததாவும் இவங்க எந்த வழியில வந்தாங்களோ அந்த பாதையில தான் இருக்குன்னு சொல்றா. ஆனா அந்த பக்கம் போறதுக்கான கதவு மூடிட்டு நம்ம இவனு அந்த கதவுல உள்ள பூட்டை திறக்க முடியுமான்னு ட்ரை பண்றான். ஆனா அவனால திறக்க முடியல. இவங்க இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னா இங்கேயே இல்லாம அடுத்தடுத்த லெவலை தாண்டி போறதுதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடி உள்ள கதவை திறந்து போலான்னு முடிவு பண்றாங்க. நம்ம டைலர் அவன் தனியா போறதாவும் இவனை இவங்களுக்கு பாதுகாப்பா இங்கே இருக்க சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இவங்க போனை வச்சிருக்காங்களே ஒரு பெட்டி, அதோட சாவிய இவன் கையில ஒரு ஆயுதம் மாதிரி வச்சுக்கிட்டு இவன் முன்னேறி போவ. இந்த பக்கம் இவனும் அவங்களுக்கு முன்னாடி ஒரு வேலை இருந்துச்ச அங்க படுத்து அதுக்கு கீழே கூடி கையை விட்டு மூடி இருக்கிற திரைய விளக்கி பாக்குறான். ரொம்ப விளக்கம் இல்ல, லைட்டா விளக்குனதுல
அந்த பக்கம் இப்ப யாரும் இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். இவங்க ஃப்ரெண்ட் மேலரியா கொல்ல பயன்படுத்தப்பட்ட அந்த பழுக்க வச்ச கம்பி அங்கதான் கீழே கிடக்கு. அங்க இருக்கிற இன்னொரு பொண்ணு கூப்பிட்டு அவ கை சின்னதா இருக்கனால அவளை கையை விட்டு அதை எடுக்க சொல்றான். அவ கையை விட்டு ட்ரை பண்ணிருக்கா. அதே நேரம் அந்த பக்கம் முன்னேறி போன நம்ம டெய்லர் ஒரு ரூம்ல வந்து நிக்கான். அங்க ஏகப்பட்ட ஆட்கள் தலையில வெள்ள கலர் முக்கால போட்டு வரிசையா நிக்கிற மாதிரி தெரியுது. அது எல்லாமே பொம்மைகள் தான். அப்ப அப்படியே திரும்பி பார்த்தா அந்த பொம்மைகளுக்கு நடுவுல எவனோ ஒரு ஆளு நடுவுல முக்காடு போட்டு நிக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்து இவனுக்கு திக்குனாவ அங்கேயே நிக்கான். திடீர்னு அவன் நின்றுட்டு இருந்த இடத்த கிழந்து புஷ்னு புக வருது. அதுல பதறி போனவன் கையில வச்சிருந்த சாவிய கீழே போட்டுதான் திரும்ப நிமிந்து பார்த்தா நடுவில் நின்று அந்த ஆளை காணும். அத்தி வந்தவன் யாரு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே முன்னேறி போய்கிட்டு இருக்க. அப்ப திடீர்னு அதுல முக்காடு போட்டு ஒருத்தன் கடகட நடந்து அந்த கதவை நோக்கி போறான். அதை பார்த்த டெய்லரோ எங்க ஃப்ரெண்டுக்கு காயம் பட்டிருக்கு யாராவது உதவுங்க அப்படின்னு சொல்ல டக்குன்னு அந்த ரூம்ல லைட் எரியுது. கிடுகிடு நடந்து போனவன் திரும்ப அங்க வந்து நிக்கான். இது உங்க ஃப்ரெண்டுக்கு காயம் பட்டா அப்படின்னு கேட்கான். ஆமா ஒரு பொண்ணுக்கு கையில வெட்டுப்பட்டு அப்படின்னு சொல்லவுமே இந்த முகமுடி போட்டவன் நம்ம டெய்லர் கூட உங்களுக்கு உதவுறதுக்காக போறான். அந்த பக்கம் இவனும் அந்த இன்னொரு பொண்ணும் வேலி கடியில ஊடி கையை விட்டு அந்த கம்பியை எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு அந்த கம்பியை தொட்டு லைட்டா இழுக்க போறப்போ திடீர்னு எவனோ ஒருத்த வந்து கையை மிதிச்சிடறான். அவ அழகி போய் கையை உருவில நம்ம இவன் எப்படியோ கையை விட்டு அந்த கம்பியை இந்த பக்கம் இழுத்துறான். அப்ப கரெக்டா அந்த பக்கம் டெய்லரும் அந்த வெள்ள முகமுடி போட்டவனை அங்க கூட்டு வந்துடுறான். கையில வெட்டு வாங்கி இருக்கிறத பார்த்து இது இங்க நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது என்னாச்சுன்னு தெரியல கவலைப்படாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவங்க வந்த வழிக்கான அந்த கதவை திறந்து விட இவங்க அந்த சுடுகாடு செட்டிங்க்கு வந்துடுறாங்க. அங்க ஒரு ஸ்லைடு வழியா வழிகிட்டு வந்தாங்களே அது வழியாவே திரும்ப ஏறி மேல வரவும் அந்த மாடிப்படி ரூமுக்கு வந்து அங்கிருந்து இறங்கி நேரா போவ லெப்ட் சைட்ல அவ பார்த்த அந்த எமர்ஜென்சி டோர் இருக்கு. ஆனா அதை திறந்து பார்த்தா செங்கல்ல கட்டின ஒரு செவில் தான் இருக்கு. அங்க வழிப்பாதை எதுவுமே இல்ல. இப்ப என்ன பண்ண அப்படின்னு முழிக்க இவங்க எந்த சடுகுடு டனல் வழியா ஊர்ந்து வந்தாங்களோ அது வழியாவே திரும்ப போவோம் அப்படிங்க. ஆனா அந்த முகமடிக்காரனும் அது வழியா ஒரு நேரத்துல ஒரு ஆள் தான் போக முடியும். நிறைய பேர் போனா அதுல உள்ள சீக்கிரட் டோர் கீழே ஓபன் ஆகி யாராவது அதுல மாட்டிக்கிடுவீங்க அப்படிங்க. இது ஒரு ஹாண்டட் ஹவுஸ்னால இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பொரியெல்லாம் இவங்க வச்சிருக்காங்க. அந்த கதவு வழியா கீழே உழுந்து யார மாட்டாங்களோ அவங்கள ஒரு கண்ணாடி குண்டுகளை வச்சு ஷோ நடத்துவோம் அப்படிங்க. தெரியும்ல எங்க ஃப்ரெண்டு மேலஜி அப்படிதான் இறந்து போயிட்டா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆனா அதுக்கு அந்த முகமடிக்காரனோ அவங்க ஃப்ரெண்டு இறக்கலனோ அநேகமா இவங்களுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு நிப்பான்னு சொல்றான். அப்ப நம்ம டைலர் அங்க வந்து அவன் மூஞ்சில போட்டுருக்கல அந்த முகமுடியை கலத்துனா எல்லாருக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்றான். ஆனா அவனும் அதை பண்ண முடியாது. உங்களுக்கு இங்கிருந்து தப்பிக்கணும்னா ஒவ்வொரு ஆளும் அந்த டனல் வழியா ஏறி போங்க. அது வழியா போனா திரும்ப பாதையை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம டைலர் சொல்ல இருங்க பாய அப்படின்னு சொல்ற இவன் அவனுக்கு வந்த பாதை ஞாபகம் இருக்கிறதாவும் அவன் முன்னாடி போய் சவுண்டு கொடுக்கறதாவும் சொல்றான். சரின்ட்டு அவனை மொதல் அனுப்பி விடுறாங்க. அவன் ஏறி நடந்து போய்கிட்டு இருக்க அவன் போய் சேர்ந்த பிறகு சவுண்டு விடுவான்னு இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க பின்னாடி உள்ள கதவுக்கு அங்கிட்டு இருந்து ஏதோ சத்தம் கேக்கு. அந்த முகமுடி கதன் கதவை திறக்க போறான். ஆனா நம்ம ஹீரோனோ அவன் தெரிந்து அந்த சாவி கொத்த வாங்கி இவ போய் அந்த கதவை பூட்டிடுறான். அங்க டனலுக்குள்ள போன இவன் எந்த வழியா உள்ள வந்தாங்களோ அந்த இடத்த போய் சேர்ந்துட்டான். அங்க போகவுமே இவன் சவுண்டோட ரெண்டாவதா இந்த முகமுடிக்காரன அனுப்பி விடுறாங்க. அந்த இவனும் அந்த டனல் இருந்து வெளியே வந்து அந்த மரப்பலையால செய்யப்பட்ட பாதையில வந்தானே அதுக்குள்ள போறான். ஆனா அங்கிருந்து எப்படி வெளியே போதுன்னு அவனுக்கு தெரியல. அவன் சுத்தி சுத்தி தேடிக்கிட்டு இருக்க அந்த டைம்ல இந்த வெள்ள முகமுடிக்காரன் அந்த பக்கம் போய் சேர்ந்துடுறான். அவன் இந்த பக்கம் வந்துட்டதா டைலர்ட கத்தி ஒரு சிக்னல் விடுறான். அதோட சேர்த்து ஒரு பெரிய பலகையை கொண்டு அந்த ஓட்டையை அடைக்க ஆரம்பிச்சிடறான். அது தெரியாத டைலரு அந்த பக்கம் வழி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டனலுக்குள்ள பூந்துறான். ஒரு பக்கம் இவனு வெளியே போறதுக்கான வழி எதுன்னு தேடி ஓடிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டைலரு அந்த சடுகுடு டனலுக்குள்ள பூந்து அங்கிருந்து எப்படி வெளியே வருதுன்னு பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோனும் அவளோட ரெண்டு ஃப்ரெண்டு மட்டும் அங்க இருக்காங்க. அப்போ அந்த கதவுக்கு பின்னாடி இருந்த திடீர்னு கதவை திறக்க முயற்சி பண்றாங்க. நம்ம ஹீரோயின் முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சி தடுக்க பக்கா சடார்னு கதவை திறந்துட்டு வந்த அந்த சவப்பு அங்கி போட்டவன் கையில ஒரு ஈட்டியோட வரான். அதை பார்த்து அந்த ரெண்டு பொண்ணுகளும் அலறி அடிச்சு டனலுக்குள்ள ஓட பக்கலுக அதுல ஒருத்திய பிடிச்சி வெளியே இழுத்து போட்டு அவ மூஞ்சலே ஈட்டிய குத்தி அவளை கொண்டுதான். அடுத்ததா நம்ம ஹீரோயினை திரும்பி பார்க்க அங்கிருந்து கடகடன்னு மாடிப்படியில் ஏறி அந்த ஸ்லைடு வழியை சல்கி ஓடி போய் அவட்ட இருந்த சாவி குத்தெடுத்து அங்க உள்ள கதவை திறந்து பார்க்க பார்த்த உடனே ஷாக்காய் நிக்கிறா. இந்த பக்கம் அவ ஃப்ரெண்ட் ஒருத்தி அந்த சடுகுடு டனலுக்குள்ள தப்பிக்கிறதுக்காக பூந்தாள அவ டைலர் பேர சொல்லி கத்திக்கிட்டே உள்ள பூந்து போய்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் போகக்கூடாதுன்னு முன்னாடியே சொன்னா மாணிக்கே நம்ம டைலருக்கு ஒரு டிராப் டோர் பொறி ஓபன் ஆகி அவன் பொந்துன்னு கீழே விழுந்துறான். அவன் விழவும் அந்த கதவை மூடிடுது. இதெல்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்க நம்ம இவனு அந்த பில்டிங் விட்டே வெளியே வந்துடுறான். வந்த உடனே இவங்க போனெல்லாம் வச்சிருக்கிற அந்த பெட்டியில இருந்து போன் எடுக்கலாம்னு வந்து பார்த்தா செவுத்துல அந்த பெட்டியவே காணும். பார்த்தா அந்த பில்டிங்குள்ள ஒரு ரூம்ல அந்த கோமாளி வேஷம் போட்டவன் அந்த பெட்டியை கையில கொண்டு போயிட்டு இருக்கான். அது ஒரு டேபிள்ல வச்சு பெட்டியை ஓபன் பண்ணி உள்ள உள்ள போன்ல ஏதாவது லாக் ஓபன் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில் இவன் வெளியே நின்று திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க அவன் பின்னாடியே வந்த அவங்களுக்கு உதவி பண்ண அந்த வெள்ள முகமுடிக்காரன் வந்து நிக்கான். அவனோட நண்பர்கள்லாம் எங்கன்னு கேட்டா பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க சீக்கிரம் வந்துருவாங்கன்னு அவன் சொல்றான். இங்க நம்ம ஹீரோனோ ஒரு ரூம்ல வந்து ஷாக் ஆகி நின்னால அவ பின்னாடி உள்ள கதவை பூட்டியும் அதை உடச்சுக்கிட்டு அந்த சிவப்பு அங்கீகாரன் துரத்தி வந்து அங்க நிக்கான். நம்ம ஹீரோயின் அவளை உயிரோட விட்டுற சொல்லி கெஞ்சி கதறி அழுதுகிட்டு இருக்க தன்னுடைய முகமுடிய கலத்துல அவன் உண்மையான முகத்தை காமிக்கான். பார்த்தா மண்டை கிண்டெல்லாம் வித்தியாசமா பாடி ஆல்டரேஷன் பண்ணிட்டு ரொம்ப கொடூரமா ஒருத்த நிக்கான். இவன் சாத்தான வழிபடுற கூட்டத்தை சேர்ந்தவன். அதே நேரம் அந்த போனை செக் பண்ணிட்டு இருந்தானே அப்ப நம்ம ஹீரோயினோட போனுக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்டு சாமு. அந்த கோமாளி எடுத்து பேசவுமே ஏழு யாரு நீ அப்படின்னு கேட்கான். உனக்கு யாரு வேணும் அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோயின் பேர சொல்லி அவளோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்றான். கொஞ்சம் லேட்டா போன் பண்ணிட்டு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோமாளி கிழவன் கால
காலை கட் பண்ணிடுறான். அந்த போனை அங்கேயே வச்சுட்டு ஒரு மூணு போனை கையில கொண்டு போய் மைக்ரோவேவ் ஓவன்ல வச்சு அதை வெடிக்க வச்சிடறான். இந்த பக்கம் அந்த சாத்தா மொட்டையனை ஹீரோயினை அழாத வழி இல்லாம சீக்கிரமா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சடார்னு பின்னாடி தலை விலகுது. பார்த்தா நம்ம டைலர் அங்க நிக்கான், கையில ஒரு நெயில் கன். அவன் அந்த நெயில் கன் அமுக்கவும் சட்டு சட்டுன்னு ஒரு நாலஞ்சு ஆணி வந்து இவன் கையில இறங்க அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். வெளியே இருக்கிற இவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த வெள்ள முகமூடிக்காரன், என் முகத்தை பாக்கணும்னு சொன்னிய இப்ப பாக்குறியா அப்படின்னு கேட்கான். அதை கேட்கவும் அரண்டு போன இவனு, நான் வீட்டுக்கு போன அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்றான். அடுத்த சீன்ல பாத்தனா மண்டையில சுத்தியல் அடி வாங்கி கீழே படுத்து கிடக்கான். அந்த வெள்ள முகமூடி போட்டிருந்தவனோட முகம் ஒரு ஏலியன் முகம் மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு பாடி ஆல்டரேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு மூஞ்ச தீல விட்டு இலக்கி வச்சிருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரனும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வந்தவ நேரா அடுத்த லெவல் ரூமுக்கு வரா. அங்க ஒரு சிவப்பு வாளி ஒண்ணு கைத்துல தொங்கிட்டு இருக்கு. மெல்ல பக்கத்துல போய் பார்த்தா அந்த வாளிக்குள்ள ஏகப்பட்ட மனுஷ மூஞ்சி தொழி காது மூக்குன்னு கண்டது கிடக்கு. ஆனா அந்த வாளியை தொங்க விட்டு போக்கஸ் லைட் எல்லாம் அடிச்சிருக்காங்கன்னா அடுத்த லெவலுக்கு போறதுக்கான பதில் அதுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லிட்டு இவ கைய உள்ள விடுறா. உள்ள விட்டு நொன்னதுல கையில ஏதோ தட்டுப்படுது. வெளியே எடுத்து பார்த்தா அது ஒரு டார்ச் லைட். உடனே அங்க இருந்த மத்த லைட் எல்லாமே ஆஃப் ஆயிடுது. பிறவே இவ அந்த டார்ச் லைட்டை வச்சு அதோட வெளிச்சத்துல மட்டுமே முன்னேறி போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம டைலரோ அவன் வேற தசையா ஓடனவன் அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்க இந்த பாடி பார்ட்ஸ கையை வச்சு தடவி ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு ஒரு இடம் இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி வந்து நிக்கான். அங்க நம்ம ஹீரோயின் அம்மாவோட முதலும் கீழே கிடக்கு. அதை எடுத்து பாக்கெட்ல போட்டு நேரா போனா இந்த கோமாளி கிழவன் மொபைல் எல்லாம் வச்சு பாத்துட்டு இருந்தானே அந்த ரூமுக்கு வந்துடுறான். மொபைல் எடுக்கலாம் போறான். அப்ப யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேட்க அங்க இருக்கிற ஒரு தார்பாய் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். யாரோ ஒரு ஆளு வந்து கொஞ்ச நேரம் அங்க லாந்திட்டு திரும்ப வெளியே போற மாதிரி தெரியுது. எப்பாடா போயிட்டாம்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தார்பாய்க்கு அடியில ஓடி பூந்து வெளியே வந்து பார்த்தா அந்த வெள்ள முகமடி போட்டவன் கையில சுத்தியலோட அங்க நிக்கான். அப்ப நம்ம டைலர் டேபிள்ல இருந்த நம்ம ஹீரோயின் போனை பின்னாடி வழியாவே கையில எடுத்து அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப்னு சொல்லி இவன் லைவ் லொகேஷன் அனுப்பி விடுறான். மெசேஜ் போற சத்தம் கேட்கவும் அந்த வெள்ள முகமடிக்காரன் ஓடி வந்து நம்ம ஆள மேல பாயிடான். அவனை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோ வெளியே ஓடிடுறான். அதே நேரத்துல நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப்னு சொல்லிட்டு அவள் லைவ் லொகேஷன் மெசேஜ் ஆவத ஆளு உடனே கார் எடுத்துட்டு அந்த லொகேஷனுக்கு கிளம்புறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோ டார்ச் லைட் அடிச்சுட்டு ஒரு ரூமுக்குள்ள வரா. அந்த ரூம்ல எல்லா இடமும் ஒரே கத்தி கித்தியா கிடக்கு. சைட்ல பார்த்தா கத்தி, மேல பார்த்தா கத்தி, அருவா கத்தின்னு எல்லா சாமானையும் தொங்க விட்டுருக்காங்க. மெல்ல இவ முன்னாடி போயிட்டு இருக்கப்போ அந்த இருட்டுக்குள்ள ஒரு ஆள் நிக்கிற மாதிரி தெரிய சட்டார்னு அவன் அவ்வளவும் இவ பதறி அடிச்சு பின்னாடி வர அங்க ஒரு பலகையில ஆணிகளையா அடிச்சு வச்சிருக்கீங்க. ஒரு ஆணி சுளுக்குன்னு ஏறி பிறவை இவ கஷ்டப்பட்டு எப்படியோ காலை அந்த ஆணில இருந்து வெளியே எடுத்துறா. அப்போ அவளுக்கு நேர் எதிரா ஒரு சின்ன ஓபனிங் தெரிய இந்த லெவலை தாண்டி போகணும்னா அது வழியா தான் போகணும். அதுலயுமே கத்திகளை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அப்பதான் இவ டார்ச் லைட்டை வச்சு கவனிக்கா ஒரு பெரிய கயிறு மாதிரி போகுது. அந்த கயிறு எங்க போகுதுன்னு அப்படியே லைட் அடிச்சு பார்த்தா அந்த ரூம்ல இருந்தவன் ஒரு பெரிய கத்திய வச்சு அந்த கைத்தை அறுத்துக்கிட்டு இருக்கான். அந்த கயிறு மட்டும் அறுபட்டுச்சுன்னா இருக்கிற எல்லா கத்தியும் இவ மேல விழுந்து இவ கொத்துக்கறி ஆயிடுவா. அதை பார்த்த இவ அங்க இருந்து கடகடன் ஊர்ந்து போக பாக்கா. ஆனா அந்த எளிய பிடிக்கிறதுக்கு வச்ச பச மாதிரி கீழே வச்சிருக்காங்க. அதுல அவ கையை ஒட்டிக்கிடுது. உயிரை காப்பாற்ற வர வழி இல்லைன்னு கையை அதுல இருந்து எடுக்க தொழியோட பிச்சுட்டு வந்துருது. அவ கடகடன் ஓடி போய் அந்த ஓபனிங் குள்ள பூந்துடுறா. மயிர் இல்ல இவ உயிர் பழச்சிடுறா. இப்ப வந்து பார்த்தா ஏதோ ஒரு பெட்ரூம் இருக்கு. அங்க செவுத்துல ஏதோ எழுதி இருக்கு. பக்கத்துல போய் என்னன்னு பார்த்தா அது தலைகீழ எழுதி இருக்கு. உடனே ஒரு குட்டி கண்ணாடி எடுத்து அந்த கண்ணாடி வழியாவே அதை பார்த்து என்ன எழுதி இருக்குன்னு வாசிக்க பார்த்தா அது ஏதோ பசில் மாதிரி க்ளூ கொடுத்து எழுதி இருக்கு. அதே நேரத்துல வெள்ள முகமடிக்காரனை தள்ளி விட்டு தப்பிச்ச நம்ம ஹீரோ அந்த பில்டிங் விட்டு வெளியே வந்துடுறான். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்பதான் பெருமூச்சு வந்து இங்க உள்ள அந்த பெட்ரூம்ல நம்ம ஹீரோயினோ செவுத்துல போட்டுக்கிற க்ளூவை வச்சு அதை சொல்ற இடத்துக்கு போய் அந்த ரூமுக்குள்ளே ஒவ்வொரு இடமா தேட அது ஒரு சாவியை கண்டுபிடிக்க சொல்லுது. எல்லா தடயங்களையும் ஃபாலோ பண்ணி போனா கடைசியா அது கட்டலுக்கு கீழே ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்ல இவ கட்டலு கீழே குனிஞ்சு பார்க்கா அங்க ஒரு வித்தியாசமான வீடு பொம்மை இருக்கு. அந்த பொம்மை வீட்டுல ஒரு பட்டன் அமுக்கும் அதுக்குள்ள இருந்து கத்தி மாதிரி ஒரு வித்தியாசமான சாவி ஒன்னு கிடைக்கி. அந்த சாவி இருந்தா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ அந்த ரூம் கதவை உடச்சுக்கிட்டு அந்த சிவப்பு அங்கி சாத்தா மண்டைய அங்க வந்துடுறான். நேர வந்து கட்டலு கடியில எட்டி பாக்குறவன், உன் முகமடி ரொம்ப அழகா இருக்கு, அதை பிரிச்செடுக்க வேண்டிய நேரம் வந்துட்டு அப்படிங்க சடார்னு அவன் கையில வச்சிருந்த அந்த கூறான சாவியை கொண்டு அவன் கண்ணிலே இறக்கிறான். அவன் கண்ணை பிடிச்சுக்கிட்டு அப்படியே மலந்துற இவ ஓடி போய் அந்த சாவியை அங்க உள்ள கதவுல போட்டு ஓபன் பண்றா. அதுல உள்ள கியர்லாம் சுத்திக்கிட்டே ஏதோ ஒரு மியூசிக் பிளே ஆகுது. நம்ம ஹீரோயின் தள்ளி நின்று அதை பாத்துக்கிட்டு இருக்க டம்னு அந்த கதவுக்கு பின்னாடி இருந்து ஒரு துப்பாக்கி சுட்டு அந்த கதவை தெறிக்க விடுது. அந்த துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே வெளியே தப்பிச்சு ஓட பார்த்த நம்ம ஹீரோ நின்னு திரும்பி பார்க்கான். பார்த்தா அந்த சாவியை போட்டா அங்க உள்ள ஒரு ஷாட் கன்னு தானா திரும்ப லோடாய லோடாய சுடுற மாதிரி செட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அந்த கதவு திறக்கமே கீழே படுத்து அப்படியே ஊர்ந்து போய்கிட்டு இருக்க கரெக்டா அந்த சிவப்பு அங்கி மண்டே அங்க வந்துடுறான். என்ன தப்பிக்கலாமா பாக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி வந்து நம்ம ஹீரோயினை பிடிக்க கன்னு திரும்ப சுடுறதுக்கு லோடாயிட்டு இருக்குன்னு தெரிஞ்ச ஹீரோயின் அந்த மொட்டையன் சங்க பிடிச்சு அப்படியே மேல தள்ளவும் அந்த துப்பாக்கி சுட்டதுல இவன் தலை தெரிஞ்சு பீசாடுறான். அடுத்தாப்புல அவன் ஓடி போய் அந்த துப்பாக்கிக்கு பின்னாடி உள்ள செவ்வறு வழியா எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்கா. ஏன்னா இதுதான் கடைசி லெவல் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அங்க எந்த கதவும் இல்ல, ஒரு கார்ட்போர்டு செவ்வறு மட்டும்தான் இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வெளியே போயிட்டான்னு தெரிஞ்ச அந்த கோமாளி கிழவன் உடனே அந்த பில்டிங் மொத்தத்துல உள்ள லைட் ஆன் பண்ணவும் அதுக்குள்ள இருந்த அந்த கொலையாளிகள் எல்லாருமே அலர்ட் ஆயிடுறாங்க. அதுல ஒருத்த மூஞ்சில கருப்பு மண்டவோடு மாதிரி ஒரு முகமூடியை போட்டிருக்கான். அவனை நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு அனுப்பி விட உள்ள வரவுமே ரெட்டியா காத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் அந்த ஈட்டியை வச்சு அந்த மண்டவோட்டு மண்டையை குத்தி கொண்டுருதா. சரிஞ்சு விழுறப்பதான் தெரியுது அது
சைக்கோ கொலையாளி கிடையாது, இவளுடைய ரூம்மேட் ஃப்ரெண்டு. ஐயோ அவசரப்பட்டு குத்தி கொண்டாளேன்னு அவ கதறி அழுதுகிட்டு இருக்கா. ஆனா அதே நேரத்துல இவளுடைய பாய் ஃப்ரெண்டு சாமு லொகேஷன் பார்த்து அந்த இடத்துக்கு வந்துடுறான். அங்க ஒரு கதவு இருக்கு, அதை ஓபன் பண்ணி உள்ள வந்துகிட்டு இருக்கான். முன்னாடி ஒருத்த நிக்கா, திரும்பி பார்த்து அந்த ஆளு சரட்டுன்னு எதையோ வீசாது, அது அவன் கழுத்தை தொலைச்சுக்கிட்டு போயிருது. பார்த்தா ஒரு நட்டு போல்ட்டு. அந்த ஆளு வேற யாரும் கிடையாது, அந்த கோமாளி கிழவன் தான். கையில ஒரு பெரிய சுத்தியலோட வந்தவன். நம்ம ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டு சாம மண்டை அடிச்சு சதற விட்டு கொண்டுதான். அவளே இவனை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தா. வம்படியா அவளுக்காக வாரன்னு சொல்லிட்டு வந்து உயிரை விட்டு கிடக்கா நம்ம சாமு. இதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் மக்கள்ல எத்தனை சாமுகள் இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக இவன் கதையும் சொல்லி முடிஞ்சல. இறுதியா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. அப்போ அந்த மிஷின் ரம்பத்தை வச்சுட்டு சுத்தின அந்த முகமுடிக்காரன் அவளை கொல்றதுக்காக உள்ள வரான். ஆனா நல்ல வேலைக்கு அந்த நேரம் நம்ம ஹீரோ வெளியே இருந்து அந்த கார்ட்போர்டு செவுத்தை அடிச்சு உடைக்க அதை ஃபுல்லா உடைச்சிட்டுனா எஸ்கேப் ஆகலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள அந்த மிஷின் ரம்பக்காரன் வந்துடுறான். ஆனா அவன் கூட மல்லு கட்டி அங்க இருந்த துப்பாக்கி முன்னாடி விளை வைக்க அதை சுட்டு அவனும் செத்துறான். வெளியே இருந்து அந்த செவுத்தை உடைச்சிட்டு இருந்த நம்ம டைலரை அந்த வெள்ள முகமுடிக்காரன் வந்து அட்டாக் பண்ண, அப்போ செவுத்துல உளுந்த ஓட்ட வழியா வெளியே வந்த நம்ம ஹீரோனு அந்த முகமுடிக்காரன் அடிச்சு மலத்திடுறான். இறுதியா இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. அப்போ அந்த வீட்டுல உள்ள சைக்கோக்கெல்லாம் இவங்களை ஒன்னா சேர்ந்து துரத்த இவங்க அங்குள்ள ஏணிப்படியில ஏறி வெளியே வராங்க. கரெக்டா நம்ம ஹீரோயின் வெளியே வரவும் அந்த இரும்பு மூடிய மேல இருந்த ஒரு முகமுடிக்காரன் மூடிடுறான். நம்ம ஹீரோவால வெளியே வர முடியல. அவளை கொல்றதுக்காக இவன் நவுள்றான். அடுத்த நொடிய மூடிய தொடர்ந்துட்டு வெளியே வந்த நம்ம ஹீரோ அவன் காலை பிடிச்சு வாரி கீழே உள்ள வைக்க நம்ம ஹீரோயின் ஓடி வந்து அந்த இரும்பு மூடியாலேயே அவன் மண்டையை நச்சு நச்சுனா அடிச்சு அவனை போட்டு தெளிடுறாங்க. பிறகு அவங்க ரெண்டு பேரும் அங்கு உள்ள வேலையை ஏறி குதிச்சு தாவி ஓடுறத பார்த்த அந்த சைக்கோக்கள், இதுக்கு மேல இந்த வீடு இருந்தா நமக்கு ஆபத்தாருன்னு சொல்லிட்டு அந்த எண்ணெயா வடிஞ்சிட்டு இருந்ததே ஒரு ரூமு அங்க தீ வச்சு விட்டுறவும் அந்த மொத்த ஹாண்டட் ஹவுஸும் தீ பிடிச்சி எரிஞ்சிருது. இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடி வர வழியில அவளோட பாய் ஃப்ரெண்டு சாமோட கார் மட்டும் நிக்க அவனை ஆளை காணும். சரி காராது கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அதுல ஏறி இவங்க ஊருக்குள்ள வந்துடுறாங்க. நேரா ஓடியாந்து அடிபட்டு நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுறதா. அதுக்கப்புறம் இவ தன்னோட வீட்டுக்கு போறா. அவங்க அம்மா இவ்வளவு அன்போட வரவேற்காங்க. அதுக்கப்புறம் இவளுக்கும் பட்ட அடிக்கு இவ ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆக ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு போறதுக்கு முன்னாடி இவட்ட ரிலீஸ் ஃபார்ம்ல சைன் வாங்குறாங்க. அதுல இவ வீட்டு அட்ரஸ் எல்லாம் எழுதிருக்கு. அதை பார்த்த உடனே இவளுக்கு தோணுது அந்த சைக்கோ கொலையாளிகள் கண்டிப்பா இவ வீடு தேடி வருவாங்கன்ட்டு. அவன் நினைச்ச மாணியே அடுத்த நாள் அதிகாலையில ஒரு வேன் ஒண்ணு இவ வீட்டு முன்னாடி வந்து நிக்கி. அதுக்குள்ள இருந்து அந்த கோமாளி கிழமை இறங்கி வரான். கையில பெரிய சுத்தியலோட வந்தவன் கதவை திறந்து உள்ள நடந்து வரான். அப்பதான் கவனிக்கான் அவன் காலை கீழே ஒட்டிக்கிட்டு வரமாட்டுக்கு. இவங்க ஹாண்டட் ஹவுஸ்ல எப்படி புதி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி இவ அந்த எலிப்பசைய வச்சு அவனை அதுல மாட்ட வச்சிட்டா. அப்ப சட்டுன்னு ஒரு மியூசிக் பிளே ஆவ, என்ன நம்ம மியூசிக் நமக்கே பிளே ஆகுது அப்படின்னு திரும்பி பார்க்கான். பார்த்தா ஹீரோயின் சைட்ல ஒரு துப்பாக்கியோட நின்னு டம்னு சொல்றா. அத்தோட இந்த படம் முடிஞ்சிருது. இன்னைக்கு பார்த்த படத்துல எத்தனையோ வேறு செத்தாலும் தன்னுடைய கேர்ள் ஃபிரண்ட காப்பாத்தணும்னு படத்துல ஒரே ஒரு சீனுக்காக வந்து உயிரை விட்டானே அந்த சாமுக்காக கண்ணீர் அஞ்சலி செலுத்த நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. கதையை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.